அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவாஸ் இன்று மிக மிக அற்புத நாளாக அமைந்துள்ளது இது போன்ற ஒரு நாட்களை தேடி போனாலும் நமக்கு மீண்டும் கிடைக்குமா என்று தெரியாத அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இன்று அமைந்துள்ளது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எவ்வளவு சிறப்போ அதற்கு ஈடு இணையாகவே பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாகவும் அம்மனை வழிபாடு செய்து அம்மனுடைய அருளாசியை பெறுவதற்கு ஒரு முக்கியமான நாளாகவும் அமைந்துள்ளது இப்படிப்பட்ட இந்த சிறப்புமிக்க நாள்லையே பார்த்தீங்கன்னா நம்முடைய சங்கடங்கள் அனைத்தையுமே போக்கி தரக்கூடிய அற்புதமான சங்கடகர சதுர்த்தி நாளும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்துடன் கூடிய இந்த அற்புதமான ஆடி செவ்வாய்க்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தியானது வந்து இன்று அங்காரக சங்கடகர சதுர்த்தியாக உள்ளது இவ்வளவு சிறப்பு பெற்ற இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்துட்டு எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் செய்துட்டு வரலாம் இதன் மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலும் மேலும் நல்ல செய்திகள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க எனவே இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாளில் நாம் விநாயகரை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் நாம் வழிபாடு செய்துட்டு வருவதால் பார்த்திங்கன்னா நாம் கேட்டது அனைத்துமே நமக்கு கிடைக்கும் முக்கியமாக நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகக்கூடும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் அங்காரக சதுர்த்தியாக வந்துள்ளதால் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும் இதற்கு நம்முடைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம செய்ய வேண்டுங்க அதாவது நம்முடைய வீட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கல்லுப்பு மற்றும் ஒரே ஒரு அகல் விளக்க வைத்து இப்படி நாம் செய்துட்டு வந்தாவே போதுங்க நம்முடைய சகல விதமான தோஷங்களும் நீங்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் போகும் நாம் நினைத்தது நமக்கு உடனடியாக கிடைக்கும் எனவே இன்றைய தினத்தில் நாம எப்போது விநாயகரை வழிபாடு செய்யணும் இந்த உப்பு மற்றும் விளக்க வைத்து நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதாவது ஆடி செவ்வாய்க்கிழமையோடு சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து அங்காரக சதுர்த்தியாக வந்துள்ளது இன்று மாலை சரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முப்பது இருந்து ஏழு மணி வரையிலான இந்த நேர காலத்தில் தான் பார்த்திங்கன்னா விநாயகருக்கான சிறப்பான பூஜைகளை நாம் செய்துட்டு வரப்போகிறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வானத்தில் உதயமாகி இருக்கின்ற அந்த பிறையை பார்த்தும் நம்ம தரிசனம் செய்து கொள்ளப்போகிறோம் போகிறோம் ஏனென்றால் இது போன்ற சதுர்த்தி நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம விநாயகரை வழிபாடு செய்துட்டு சந்திர பகவானை வழிபாடு செய்வதால் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சந்திர தோஷங்கள் அனைத்துமே போகும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டு இருக்கிறது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் நம்ம சந்திரனையும் வழிபாடு செய்து நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் நம்ம போக்கிக்கொள்ள போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலைனா சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் வேப்பிலை தோரணம் இன்னும் நீங்கள் கட்டலைனா நீங்கள் வேப்பிலை தோரணத்தை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு உங்கள் வீட்டு நிலவாசப்படி இல்லைனா உங்கள் வீட்டு வாசப்படியில் போட்டிருக்கக்கூடிய கோலத்திற்கு நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வைத்து கொள்ளுங்கள் இப்படி நம்முடைய வீட்டையே பார்த்தீங்கன்னா நம்ம மங்களகரமாக மாற்றி அமைத்து கொள்வதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளானவர் நம்முடைய வீடு தேடி வருவார் அதே போல் விநாயக பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான அருகம்புல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதனைத் தொடர்ந்து உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதை நீங்கள் இன்றைய தினத்தில் செய்துட்டு வரலாம் பிறகு மாலை சரியாக ஆறு முப்பது மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உரிய படம் சிலை ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து தனியாக வைத்து அதுவும் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து கொள்ளுங்கள் அதே போல் அதன் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியுடைய படம் இருந்தா அதையும் நீங்கள் எடுத்து வைத்து பிறகு மஞ்சள்ல பாத்தீங்கன்னா ஒரு சிறிய பிள்ளையார பிடித்து வைத்துக் அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா நீங்க வந்து பதினோரு ரூபாய் நாணயத்தை வைத்து கொள்ளுங்கள் இல்லைன்னா உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கிறதோ அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக நீங்கள் வைத்து விடலாம் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க சொன்னோம் இல்லையா மற்றும் அகல் விளக்கை பார்த்திங்கன்னா எடுத்துட்டு வந்து அந்த தெய்வங்களுக்கு முன்பாக வைத்து விடுங்க அதற்கு முன்பாக அந்த தெய்வத்திற்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து விடுங்க அதே போல் அருகம்புள்ளை கொண்டு மாலை கட்டி அணிவிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா அம்மனுக்கும் பார்த்தீங்கன்னா பூக்களை கட்டி அலங்காரம் செய்துட்டு அந்த அம்மனுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து விடலாம் பிறகு பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பூல தட்டை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தட்டு இல்லைன்னா உங்க வீட்டில் எந்த தட்டை இருக்குதோ அந்த தட்டை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் பிறகு அந்த தட்டில் பாத்தீங்கன்னா நாம வாங்கிட்டு வந்து வச்சிருக்க கல்லுப்பை வந்து கொட்டி வைத்து விடுங்க பிறகு அந்த கல்லுப்புல பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைத்து அதன் மேலேயும் பார்த்தீங்கன்னா கல்லூப்பை கொட்டி பரப்பி வைத்து கொள்ளுங்கள் பிறகு ஒரு புது அகல் விளக்கை வாங்கிட்டு வந்து அந்த கல்லுப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்து விடுங்க பிறகு அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல நெய் இல்லைனா நெய்யை ஊற்றி இரண்டு திரியை ஒன்றியாக திரித்து அந்த திரியை வந்து அந்த விளக்கில் போட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சினைகள் நீங்கள் நினைத்தது அனைத்துமே உங்களுக்கு உடனடியாக நடக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விதமான சங்கடங்களும் உடனடியாக போகணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த அகல் விளக்கை ஏற்றி வைங்க அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம புல்லை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த புல்லை கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகப் பெருமானை அர்ச்சனை செய்துட்டு வரப்போகிறோம் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப எளிமையாக தெரிந்த இந்த மந்திரத்தை தான் நம்ம உச்சரிக்க போகிறோம் அதாவது ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரித்தால் மட்டுமே போதுமானதுங்க சகல விதமான சௌபாக்கியங்களும் நமக்கு உடனடியாக கிடைக்கும் அதே போல் செவ்வாய்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த அங்கார சதுர்த்தி என்பதால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானையும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேசம் மற்றும் விருச்சகராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செய்துட்டு வருவதால் செவ்வாய் பகவானுடைய இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏனென்றால் மேசம் மற்றும் ராசியுடைய ஆட்சிநாதனாக இருக்கக்கூடியவர் தான் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதனால இன்றைய தினத்துல நீங்க வழிபாடு செய்வதால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக செவ்வாய் தோசம் உள்ள அனைத்து ராசியினர்களுமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் செவ்வாய் என்பவர் பார்த்திங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்காக விரதத்தை அனுஷ்டித்து தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து கிரகங்களில் ஒரு முக்கியமான கிரகன கிரகம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையே அவர் பெற்று இருந்தார் அதனால தான் இன்றைய தினத்தில் நம்ம செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பிறகு நம்மளால் புடிந் முடிந்த ஏதாவது ஒரு நேவை வைத்து அந்த கடவுளை நாம் வழிபாடு செய்துவிட்டு முடிக்கலாம் பிறகு பூஜைகள் அனைத்துமே முடிந்த பிறகு முதலில் சிறு குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதாவது நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சளில் க பிடித்து வைத்தோம் இல்லையா அந்த பிள்ளையாரை பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் கொண்டு போய் போட்டு விட வேண்டும் அதே போல் அந்த பிள்ளையாருக்கு முன்பாக நாம் வந்து நாணயத்தை வைத்தோம் இல்லையா அதாவது காசை வைத்தோம் இல்லையா அந்த காசை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்க இதனால் இனி வருகின்ற நாட்களில் செல்வ வளமானது அதிகரிக்கும் நேர்மறையான ஆற்றலானது நிறைந்து காணப்படும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் நீர்நிலைகள் இல்லைன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பவுலை எடுத்துக்கோங்க அந்த பவுலில் நிறையா தண்ணீரை நிரப்பிட்டு அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மஞ்சளில் பிடித்த பிள்ளையாரை வைத்து கரைத்து விடுங்க பிறகு இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் ஊற்றி விடுங்க இல்லைனா செடிகள் மீது கூட ஊற்றி விடலாம் சாதாரணமாக நம்ம ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்தை காட்டிலும் இது போன்று உப்பின் மீது ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்திற்கு அளவில்லாத சக்தியானது இருக்கிறது ஏனென்றால் உப்பு என்பதே மகாலட்சுமி ஷ்மியுடைய அம்சமாகத்தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட உப்பின் மீது நம்ம ஏற்றக்கூடிய விளக்கிற்கு அதீத சக்தியானது நிறைந்து இருக்குமா அதனால தான் பார்த்தீங்கன்னா உப்பு தீபத்தை இன்றைய தினத்தில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதோடு மகாலட்சுமியுடைய ஐஸ்வர்யமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதனால் இனி வருகின்ற நாட்களில் பிரச்சனைகள் ஏதும் இன்றி பணப்புழக்கமானது உங்களுடைய வீட்டில் வந்து நன்றாக இருக்கக்கூடும் எனவே இப்படி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் சகல விதமான சௌபாக்கியங்களையும் பெறுவதற்கு இன்றைய நாளை மட்டும் நீங்கள் தவிரவிச்சாதீங்க இந்த நாள் பற்றிய தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறட்டும் அது மட்டும் இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற பூஜைகளை நம்ம செய்துட்டு வருவதால் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆனது கிடைக்கக்கூடும் எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ